பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்து ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஓட்டு எண்ணிக்கை நடக்க இன்னும் 3 வாரங்களே உள்ளன. தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க, தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் பரபரப்புகள் இன்னும் அடங்கியதாக தெரியவில்லை. அமைதியாக இருக்கும் குளத்துக்குள் கல்லை வீசி அலைகளை ஏற்படுத்துவது போல் புதிது புதிதாக ஏதாவது சர்ச்சைகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி பல்சை எகிற வைக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுகவையும் அதன் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரையும் தொடர்ந்து இந்த சூறாவளி தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் ஆலோசகராக உள்ளார் என்பது தெரிந்த விஷயம். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காளத்தில் பாஜக 100 தொகுதிகளில் வென்றுவிட்டால் எனது தொழிலையே விட்டு விடுகிறேன் என்று பகிரங்க சவால் விட்டவர்தான் பிரசாந்த் கிஷோர். ஆனால் அவர் தனது நண்பர்கள் குழுவிடம் போனில் சாதாரண முறையில் பேசும்போது, மேற்கு வங்காளத்தில் மோடி அலை வீசுகிறது, மாநிலத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றிவிடும் அறிகுறி தென்படுகிறது என்று பேசிய ஆடியோ பதிவை சில தினங்களுக்கு முன்பு பாஜக தலைமை வெளியிட்டு அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனால் நான் பேசியதை பாஜக முழுமையாக வெளியிடாமல் தங்களுக்கு சாதகமான பகுதியை மட்டும் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழு ஆடியோவையும் வெளியிடட்டும், அப்போது சொல்கிறேன் என்று இதற்கு பிரசாந்த் கிஷோர் பதிலளித்தார். பாஜகவின் குற்றச்சாட்டு கடுமையாக உள்ளதால் பிரசாந்த் கிஷோரே முழுமையாக அந்த ஆடியோ பதிவை வெளியிட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமே என்ற கேள்வியும் தற்போது எழுப்பப்படுகிறது. பாஜகவுக்கு விடுத்த சவாலில் இருந்து பிரசாந்த் கிஷோர் பின்வாங்குவதாகவும், மம்தா பானர்ஜியை அவர் ஏமாற்றிவிட்டதாகவும் ஆங்கில தொலைக்காட்சி செய்தி சேனல்கள் விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றன. இதையும் பிரசாந்த் கிஷோர் மறுத்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில்தான் பிரசாந்த் கிஷோர் தமிழக அரசியலில் இருந்தும் பின்வாங்கிவிட்டதாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவ தொடங்கி இருக்கிறது. அதாவது, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 95 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது என்று பிரசாந்த் கிஷோர் தனது நண்பர்கள் குழுவிடம் பேசியது போன்ற ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த செய்தி சொல்ல வரும் உண்மை என்னவென்றால், மேற்கு வங்காளத்தில் அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியை ஏமாற்றியது போல் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினையும் பிரசாந்த் கிஷோர் ஏமாற்றிவிட்டார் என்பதுதான். சமூக ஊடகங்களில் வேகமாக பரவிவரும் திமுக தொடர்பான இந்த செய்திக்கு இதுவரை யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பிரசாந்த் கிஷோர் சாதாரண முறையில் போனில் பேசியதாக கூறப்படும் இந்த விஷயம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தேர்தல் முடிந்த பிறகும் கூட கூறிய பிரசாந்த் கிஷோர் இப்படி திமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைத்து மதிப்பிட்டு கூறியிருப்பாரா என்ற கேள்வியும் எழுகிறது. இதிலுள்ள சிக்கல் என்னவென்றால், மேற்கு வங்காள தேர்தல் பற்றி அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியே எதையும் பேசவில்லை. அதே நேரம் நண்பர்களிடம் தான் பேசியதை அவர் மறுக்கவும் இல்லை. அப்படி என்றால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து பிரசாந்த் கிஷோர் குறைத்து மதிப்பிட்டு கூறியதும் உண்மை என்பது போல் ஆகிவிடுகிறது. இன்னொரு பக்கம் ஐபக் நிறுவனம் சொன்னதாக கூறப்படும் கணக்கின்படி பார்த்தால், அதிமுக கூட்டணி 135 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறும் என்ற அர்த்தமும் இதில் பொதிந்து கிடக்கிறது. பிரசாந்த் கிஷோரின் நண்பர்கள் வட்டாரத்தில் ஊடகத்துறையைச் சேர்ந்த செய்தி ஆசிரியர்கள், தலைமை நிருபர்கள் என 20 பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் டெல்லியில் வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செய்தியாளர் ஒருவரும் இருக்கிறார் என்கின்றனர். இவர்களில் யாராவது ஒருவர் வெளிப்படையாக மனம் திறந்து பேசினால் மட்டுமே பிரசாந்த் கிஷோர் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து உண்மையிலேயே என்ன சொன்னார் என்பது தெரியவரும். அதே நேரம் பிரசாந்த் கிஷோர் திமுக வெற்றி பெறும் இடங்களின் எண்ணிக்கை குறித்து கூறிய தகவல் உண்மையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது என்று தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதற்கு சில காரணங்களும் உண்டு. தேர்தல் நடப்பதற்கு 1-2 நாட்கள் முன்பாக எடுத்த சில கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பின்பு எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இந்த கணிப்புகள் எல்லாமே அதிமுக கூட்டணி 131 முதல் 134 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கூறுகின்றன. அதேபோல் தமிழக உளவுத்துறை எடுத்த சர்வேயில் அதிமுக கூட்டணிக்கு 142 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது.
எனவே தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து பிரசாந்த் கிஷோர் தெரிவித்ததாக சொல்லப்படும் கருத்து உண்மையாக இருக்கவே அதிக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் தமிழக தேர்தலில் கடைசி இரண்டு வாரங்கள் அதிமுகவுக்கு சாதகமாகவே அமைந்தது. ஏற்கனவே அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு 7.5% உள்ஒதுக்கீடு, விவசாயிகளின் பயிர்கடன் தள்ளுபடி 12,100 கோடி ரூபாய், டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் போன்றவை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது தவிர அதிமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் பெண்களை கவரும் வகையில் ஏராளமான சிறப்பம்சங்கள் இருந்தன. அதிமுக தலைவர்களை கேலி பேசுவதாக நினைத்து திமுக தலைவர்கள் பெண்களை கண்ணிய குறைவாக பேச போய் கெட்ட பெயரை சம்பாதித்தும் கொண்டனர். இறுதி கட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் அத்தனை நாளிதழ்களிலும் அதிமுக சார்பில் அதிரடியாக கொடுக்கப்பட்ட 4 பக்க செய்தி விளம்பரம் திமுகவிற்கு பெருத்த அடியாக விழுந்தது. இவை எல்லாமே கடைசி 2 வாரங்களில் நடந்தவை. இதன் மூலம் எல்லைக்கோட்டை நெருங்கும் போது மின்னல் வேகத்தில் ஓடும் வீரரை போல் விரைவாக செயல்பட்டு அதிமுக வெற்றி கோட்டை தொட்டும் விட்டது என்றே கருத தோன்றுகிறது. எனவே பிரசாந்த் கிஷோர் 95 இடங்களில் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறியதாக சொல்லப்படும் தகவலில் எந்த ஆச்சரியமும் இருப்பதாக தெரியவில்லை. அது தேர்தலில் அப்படியே பிரதிபலிக்கவும் வாய்ப்புகளே அதிகம். கடைசி நேரத்தில் மிகவும் தற்காப்பு ஆட்டமாடி திமுக தலைவர் ஸ்டாலினை ஐபக் நிறுவனம் காலை வாரி விட்டது போலவே தெரிகிறது. மம்தா பானர்ஜியிடம் பிரசாந்த் கிஷோர் 150 கோடி ரூபாய் வாங்கியதாக சொல்கிறார்கள். இங்கு அவருக்கு திமுக 380 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 380 கோடி ரூபாயில் மு.க. ஸ்டாலினுக்கு அந்த விக்கு மட்டும்தான் மிஞ்சும் போலிருக்கிறது. நன்றி.